Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து skin எப்படி glow-ஆ வச்சுக்கிறது அப்படினு சொல்லிட்டு தான் அதுக்கான ரெமெடி தான் பார்க்க போறோம். Skin glowing remedy. இது வந்து நீங்க காலையில யூஸ் பண்றதை விட இல்ல afternoon evening இந்த மாதிரி skin care பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மூணு டைம்லயும் யூஸ் பண்றதை விட நைட் யூஸ் பண்ணாதான் அதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். நல்ல எஃபெக்டிவாவும் இருக்கும். சோ நான் இப்போ சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க நைட் ஃபாலோ பண்ணுங்க. லைக் வந்து இது பாத்தீங்கன்னா ஓவர் நைட் glow தான். இதோட டாபிக்கே ஓவர் நைட் glow தான். சோ வந்து ஓவர் நைட்ல எப்படி நம்ம ஸ்கின் இப்போ நாளைக்கு காலையில நீங்க இங்க வெளில போறீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது இந்த பேக் வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாவே டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இதை வந்து நீங்க டெய்லி போட்டு வர ரொம்பவே நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். டெய்லி நைட் வந்து இதை யூஸ் பண்ணணும். மார்னிங் வந்து யூஸ் பண்றதை விட நைட் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இப்ப வாங்க என்ன பண்றதுன்னு பாக்கலாம். முன்னாடி நம்மளோட சேனல்ல இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் டொமேட்டோ எடுத்துக்கணும். இதுல வந்து ஒரு பீஸ் தான். அதாவது ஒரு ஸ்லைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு நம்ம ஸ்க்ரப்பிங் மாதிரி பண்ணணும். ஃபுல்லா ஃபேஸ
இந்த டொமேட்டோல வந்து நேச்சுரலாவே உங்களுக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து க்ளோ கொடுக்குற எசன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை இப்போ ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 10 to 8 minutes கிட்ட நல்லா ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆகிட்ட பிறகு இதை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் பேக் தான் போட போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரைஸ் ஃப்ளோரும் அப்புறம் வந்து கர்டும் தான் இருக்குது. அது ரெண்டுமே தான். கர்டும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா மில்க்கும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே எஃபெக்டிவாக தான் இருக்கும். இந்த டொமேட்டோ யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னு. இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை போடுறப்போ இந்த உள்ளே இருக்க டஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளில வந்துடும். ஸோ அதனால தான் இதை போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஃபேஸ் பேக் போட்டு முடிச்சாச்சு. இது வந்து ஒரு 10 minutes கழிச்சு நம்ம ட்ரை ஆகிட்ட பிறகு இதை வாஷ் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து ஃபேஸ் பேக்கை வந்து வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம டோனர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டோனிங்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க் தான். இந்த மில்க்கு வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும் போது, அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes கழித்து நம்ம வாஷ் பண்ணும் போது அது ரொம்பவே க்ளோவாக இருக்கும். இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுவும் நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணணும். அதாவது இதோட எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து மில்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மில்க் எடுத்து அப்படியே நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியது தான். இது வந்து ரா மில்க் தான். இது வந்து ஹீட் பண்ணதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த மில்க் போடும்போது மட்டும் செகண்ட் கோட்டிங் கொடுங்க. இது வந்து இப்போ ட்ரை ஆயிடுச்சு. ஒரு 3 to 4 minutes அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆயிரும். அப்போ வந்து செகண்ட் கோட்டிங் கொடுங்க. செகண்ட் கோட்டிங் கொடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக க்ளோ கொடுக்கும். இப்போ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 5 to 8 minutes வரைக்கும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாமே பண்ணியிருக்கோம். இது பண்ணிட்ட பிறகு ஒரு லேயராக வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். ஓகே, இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. நம்மளோட நைட் கேர் ரொட்டீன், அதாவது ஸ்கின் க்ளோயிங்கான ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இதோட தூங்க போக வேண்டியதுதான். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு மார்னிங் காமிக்கிறேன். இதோட பாய்.